ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, மிகப்பெரிய அஞ்சு தலை கொண்ட பஞ்சமுகி கணேச டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் இருக்குங்க பாருங்க, அஞ்சு தலை. அதோட உள்ள கல் இருக்கிற சிலையை தான் நம்ம பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பெங்களூர்லேருந்து கெங்கேரிக்கு பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி எல்லா வீடியோவும் நம்ம போகிறது வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருப்போம், சரிங்களா? இது இப்போ பெங்களூர்லேருந்து கெங்கேரிக்கு வரணும், ஒரு 17 கிலோமீட்ரு. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு இருக்குது மைசூர் ரோட்டில் செக் போஸ்ட். இங்கே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மண்டபம், என்ட்ரன்ஸ் ஜெயலட்சுமி ராஜராஜேஸ்வரி டெம்பிள், இது உள்ளே தான் போகுது. இதை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே எல்லாம் மால் எல்லாமே இருக்குது. வந்துட்டோமா, என்ட்ரன்ஸில் வந்திருக்கோம். இதுதான் பஞ்சமுகி கணேச டெம்பிள், அதுக்குள்ளே என்ட்ரன்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். கூட்டம்னா அதிகமாக இல்லை, பட் ஃபெஸ்டிவல் டைம், கணேச ஃபெஸ்டிவல் டைம், அது மாதிரி டைமில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்கள், வந்துட்டோமா, என்ட்ரன்ஸ் பாருங்கள். வாவ், கணேசா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். அந்த கணேசா சிலை மட்டும் ஒரு 30 அடி. அந்த கணேச ஆப்போசிட்டில் ஒரு செவ்வக வடிவில் ஒரு தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொட்டி அதோட நிழல் தான் இது வழியாக உழுமா. அதை பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கிறதுக்கோசரம் இந்த தொட்டி செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி இப்போது அதுக்குள்ளே இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதோட என்ட்ரன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வாவ் எவ்வளோ அருமையாக இருக்குது. பெங்களூர்லேயே மிகப்பெரிய கணேச டெம்பிள்னால் இந்த டெம்பிள் தான், பஞ்சமுகி 5 தலை கொண்ட கணேச டெம்பிள். இந்த நார்த் இருக்குது, 4 சைடு இருக்குல்ல, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, எல்லா சைட்லையும் ஒன்று, சென்டரில் ஒன்று பாரு இருக்குங்க பாரு, எவ்வளோ பெரிய 5 தலை. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போகிறோம். உள்ளே போகும் போதே ஒரு எலி இருக்குது கல்லிலே பாருங்கள். இங்கேயும் கல்லால் செய்யப்பட்ட பஞ்சமுகி டெம்பிள் தான் கணேச டெம்பிள். இது வந்து 6 அடி ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஒரே கல்லில் 5 தலை கொண்ட பஞ்சமுகி டெம்பிள் தான் செஞ்சுருக்காங்க. வாவ், பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்குள்ளே பாருங்கள், ஆனால் இப்போ தான் கட்டியிருக்காங்க எல்லாம் டைலஸில். இந்த இடம் எதுக்குன்னா, தியானம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உள்ளே இருக்கலாம். பார்த்தோமா, இந்த உண்டி இதெல்லாம் இருக்குது. வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு, நான் ஃபஸ்ட்டு கணேச டெம்பிள் இவ்வளோ பிரம்மாண்டமாக, நாம் எல்லாம் கல்லில் மண்ணில் தானே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரே கல்லில் பார்த்துருக்கிறதுக்கு. 4 பக்கம் 4 டோர் இருக்குது, மெயின் டோர். அதில் மோஸ்ட்லி ஒரே டோர் தான் ஓப்பன் பண்ணுவாங்களா ஃபெஸ்டிவல் டைமில், 4 டோர். இங்கே பார்க்குறீங்களா, லக்ஷ்மியா ஈஸ்வரனோட ஒய்ஃப். அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். அது குட்டி சிலை ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், செம்பாலே செய்யப்பட்ட ஒரு சிலை, நல்லா இருக்குங்களா? அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்க்குறோம். 4 பக்கம் ஒரே மாதிரி தான், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கு ட்ரெஸ், அதோட ட்ரெஸ் பாருங்கள், இது க்ரீன், பக்கத்தில் இருக்கிறது ரெட்டு, இன்னொன்று எல்லோ, அது மாதிரி கத்திரிப்பு கலர், அது மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து இந்த கணேச ஃபெஸ்டிவலில் தான் அதிகமாக பண்ணுவாங்களாம். பாருங்கள் அந்த ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்க போ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு கணபதிக்கும் 4 கை இருக்குமா, இந்த பாரு எவ்வளோ கிளியரன்ஸாக பாருங்கள். இது மாதிரி வந்து பார்க்கணுன்னா பெங்களூரில் மைசூர் ரோட்லேயே தான் இருக்குது இந்த பஞ்சமுகி கணேச டெம்பிள். இந்த குட்டி கணேச டெம்பிள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு பாருங்க, இந்த கல்லால் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த எலி இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து கிளம்புறோம். வெளியே வந்து சுற்றி பார்க்கலாம். அங்கே பாரு, வெளியே வந்து பார்த்தோங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது, வெளியே சொல்லவே முடியாது. 4 பக்கம் 4 ஒரே மாதிரி என்ட்ரன்ஸ், 4 பக்கம் 4 ஒரே கதவு, ஈக்குவலாக எல்லாமே வச்சுருக்காங்க. 4 பக்கம் 4 சிலை பார்த்தீங்களா. இது வந்து 30 அடி, இந்த சிலை இருக்குங்களே 30 அடி
ஒவ்வொரு சிலையும் 30 டோட்டலாக இதோட அடி வந்து எவ்வளோ 30 அடியில் வந்து கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு மகால் மாதிரி பெருசாக பாருங்க, நாலா பக்கம் 4 இருக்குது, எந்த பக்கம்னு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கு. எல்லாமே ஆனால் வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க, 2007 தான் கட்டியிருக்காங்க எல்லாமே. இந்த டைலஸ் அதில் தான் கட்டியிருக்காங்க பாருங்கள். இது பக்கம் சுற்றியுமே தொட்டி இருக்குங்களா, அந்த தொட்டி எதுக்குன்னா பார், அப்பயே வந்து சிந்திச்சு கட்டியிருக்காங்க. அதோட நிழல் வந்து கீழே விழும்போது அதே மாதிரி அந்த தண்ணியில் வந்து அதே மாதிரி காட்சி அளிக்கும், அதுக்கோசரம் அந்த தண்ணி அது மாதிரி தொட்டி கட்டியிருக்காங்க. இந்த சிலையில் வலைலாம் போட்டிருக்காங்களா, இந்த புறா எல்லாமே கக்கா போகும், அதனால் வந்து வலை போட்டிருக்காங்க. அது போட்டோன்னா ஒயிட் கலரில் அது மாதிரிலாம் ஆகுங்களே, அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த ஒயிட் கலரில் போட்டிருக்காங்க. இது பாருங்கள் தொட்டி எப்படி இருக்குங்க, நாலா பக்கம் நாலும் ஒரே மாதிரி என்ட்ரன்ஸில் இருக்குங்களே, ரெண்டு காவல் காரு, அதுக்கு ஒரு கோபுரம், என்ட்ரன்ஸில் ஒரு கோபுரமாக இருக்குங்களா, நாலா பக்கம் நாலும் ஒரே மாதிரி தான் செவ்வக வடிவில் இருக்குமா. பஞ்சமுகி விநாயகர் அந்த அஞ்சு முகம் இருக்குல்ல, அது விநாயகரின் பெருமானின் உருவம் தான் இந்த பஞ்சமுகி விநாயகர் டெம்பிள். இதில் பஞ்சமுகின்னு ஏன் சொல்கிறான்னா, அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று 5 சொல்கிறதால இது வந்து பஞ்சமுகி கணேச டெம்பிள் தான் சொல்லுவாங்க. இந்த கணேச டெம்பிளுக்கு தனி சிறப்பு ஒன்று இருக்குது, மகா மேரு பஞ்சமுகி கணேச டெம்பிள்னு சொல்லுவாங்களாம். இதை பார்த்துட்டு நம்ம இந்த தொட்டியில் வந்து ஃபிஷ்லாம் இருக்குங்களா, இதை பார்த்துட்டு நம்ம அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு ஒரு டைம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பஞ்சமுகி டெம்பிள். இது மாதிரி உங்கள் பிளேஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பெங்களூரில் இருக்குது, வந்து பார்க்கலாம்.